100 ரூபாயில அஞ்சு பேர் சாப்பிட்டு மாசம் போறான். அதுல மாசத்துல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், மாசத்துக்கு 200 ரூபாய் மிச்சமாகும். எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? அவனுக்கு கொடுத்த 100 ரூபாய் செஞ்ச வேலையே 1000 ரூபாய் செய்யல. அதே மாதிரி நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த காசுடைய நம்பர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க நினைக்கிறோம். அவன் 10 கோடி அந்த 1 கோடி, அதே 10 கோடி அவனுக்கு கொடுத்துட்டு கிட்னி இல்லாம ஆக்கிவிட்டான். என்ன பண்ற இப்ப, கிட்னியை 10 கோடி கொடுத்து வாங்கினானே இல்லையா? அப்ப நம்ம நல்லா விளங்கணும். அதாவது நீங்க விளங்க வேண்டியது தெரியுமா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் பரக்கத்து என்ற ஒன்றை தருகிறான். இதுதான் இது முக்கியமான நம்பிக்கை. 4வது வழி, உங்களுடைய பேராசை வெளில நினைச்சீங்கன்னு சொன்னா இப்படி நீங்க நினைத்து பார்க்கணும். இந்த காசுடைய நம்பர் எதையும் தீர்மானிக்காது. அல்லாஹ் நினைத்தானேயானால் நமக்கு தேவையற்ற செலவுகளை குறைக்குவான். 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டான், கொடுத்துட்டு வாங்கிட்டு வரும், வீடு இருந்து வந்துடும். இப்ப என்ன பண்றது, 100 ரூபாய் அதுக்கு தான் செலவாகும். அல்லாஹ் என்ன செய்வான், சில பேருக்கு 50 ரூபாய் கொடுப்போம், உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இப்படி தேவையற்ற மருத்துவ செலவு உண்டாக்கி விட்டுருவான், வீடுல பிரச்சனை ஆகி போயிடும், வேற ஏதாவது துட்டு பேர் அடிச்சுட்டு போயிருவான், நிறைய கொடுப்பான், எடுத்துட்டு போயிருவான். இதெல்லாம் பறக்கத்து இல்லாத வாழ்க்கை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பறக்கத்தை கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவன் கிட்ட முஸ்லீமா இருந்தாலும் சரி, உலகத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டுறதா அல்ல, அந்த பறக்கத்தை காட்டிட்டு இருக்கான். உலகத்திலேயே நம்ம முஸ்லீம்களை ஃபார்மாலிட்டி முஸ்லீம் இருக்கானே, அவனுக்கு செய்யற பறக்கத்தை மற்ற முஸ்லீம் அல்லாதவனுக்கு அல்ல செய்யல. எப்படி செய்யறான், நம்ம குடும்பங்களில் மாத்திரம்னா ஒரு ஆம்பளை சம்பாதிக்கணும், முஸ்லீம் குடும்பங்களில் மாத்திரம்னா ஒரே ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான். அம்மாவுக்கு சோறு போடுறான், அத்தாவுக்கு சோறு போடுறான், அக்காவுக்கு சோறு போடுறான், தங்கச்சிக்கு சோறு போடுறான், கொண்டாட்டிக்கு சோறு போடுறான், பிள்ளைக்கு சோறு போடுறான். ஒரே ஒருத்தன் ஒரு கடையில் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். வேற சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வேலைக்கு போறான், கொண்டாட்டி வேலைக்கு போறான், பிள்ளைகளே வேலைக்கு சித்தாள் வேலைக்கு அனுப்பி விட்டுறான், தாயும் போய் களை எடுக்க போறான், நாற்று நடுறதுக்கு போறான். அப்ப தாய் வேலை செய்யறான், தகப்ப வேலை செய்யறான், அவன் வேலையை செய்யறான், பிள்ளை வேலை செய்யறான், கொண்டாட்டி வேலை செய்யறான், அக்கா வேலை வேலை செய்யறான். ஒவ்வொருத்தனும் 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இவன் ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கணும். குடிசில் இருக்கிறான், ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிற முஸ்லீம் வந்து வீடு அழகான பக்கமான காங்கிரீட் கட்டடம் போட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். சம்பாத்தியத்தில் வறுமை கோட்டை கீழே இருக்கிற நம்ம தான் இங்க பறக்கிறதுதான் பறக்க. ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தில் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை ஒரு கொத்தனார் வேலை செய்யற குடும்பமாக இருந்தால் ஒரு நாளைக்கு சம்பாதிக்குது. இங்க ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் கொத்தனார் குடும்ப சம்பளம், 160 ரூபாய் ஒரு நாளைக்கு அவன், 360 கொண்டாடிக்கு 160, பாப்பாக்கு 160 கூட்டிட்டு போங்க. அவன் பிள்ளைக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் போடுங்க, 4 பிள்ளை இருந்தா அத்தை அம்மா அக்கா பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். அப்ப ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறவன் வாழ முடியாத வாழ்க்கையே உங்களுக்கு வாழ செஞ்சான அல்ல காரணம். இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் இந்த உலகத்தை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஃபார்மாலிட்டி முஸ்லீமுக்கு மறக்க செய்யலாம். பர்ஃபெக்ட் முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்ல, பெயர் வாங்கி முஸ்லீமா இருக்கிறான அவன் குடும்பத்துக்கும் அல்ல அதை காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, இதெல்லாம் மிஞ்சி பறக்கத்துன்னு ஒண்ணு இருக்கிறது. நம்ம ரொம்ப காசுக்கு ஆசைப்பட வேண்டாம், கொடுப்பதில் வேலை பூர்த்தி ஆகணும் அப்படி நினைக்கணும். அல்ல என்ன தர்றானோ அதுல சோறு திங்கணும், ஆடு அணியணும், வீட்டு வீடு வச்சுக்கணும், செலவாயிடக்கூடாது, கொஞ்சம் மிச்சமாகணும், சேர்த்து வச்சுக்கணும். இதான உனக்கு வேணும். அப்ப எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க அந்த ஒரு நெருக்கடியில் வந்து ஓடிட்டு இருக்கும். பெரிய பெரிய தொழில் அலுவலர்கள் வருவாங்க, 20-25 கடை 80 கடை இருக்கும், அவன் காசு ஒண்ணுமே இருக்காது. இந்த ரொட்டேஷன் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், எந்த இடத்துலயாவது ஒண்ணு உருவனுச்சுன்னு செஞ்சு போயிடும். எல்லாம் பெரிய நிறுவனம் ஆயிடுச்சு, கடன் கொடுப்பான். ஒரு ஃபேமஸான நிறுவனம் ஆயிடுச்சுன்னு சொன்னா மளிகை கடைக்காரன் முளையா கடன் கொடுப்பான், சீனி கடனா கிடைக்கும், பருப்பு கடனா கிடைக்கும், ஜவுளி கடனா கிடைக்கும், ஊகாசி ஒண்ணுமே இருக்காது. ஏற்றி ஆட்டுக்கு மாட்டில் போட்டு, மாட்டுக்கு ஆட்டில் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பறக்கத்து கிடையாது. பறக்கத்து என்ன, அல்ல எதை தர்றானோ அதுல என் தேவை பூர்த்தி ஆகணும். இதைத்தான் நீங்க வாழ்க்கையில கேட்கணும், பரக்கத்தை தான் கேட்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சு சொல்றாங்க, உனக்கு எப்ப பரக்கத்து கிடைக்கும்னா, நீ பெருசாக ஆகவும் ஆகவும் பறக்காத, பறக்க விடாத, மனசை பறக்க விடாம நீ அல்லாஹ் தருவதை கொண்டு மனசுல போதுமாக்கி கொண்டாய். ஆனால் பரக்கத்து என்று ஒண்ணு இருக்கிறது, அதுக்கு ஆசைப்படு. இது ஒரு வெல்வதற்கான வழி. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு ஆயிட்டா கேட்டா, இந்த ஹக்கீம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி கேட்காத, இப்படி கேட்டா உனக்கு பரக்கத்து இருக்காதுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒரு முடிவு இருக்கிறாரு, யா அல்லாஹ் உன் மேல் ஆணையாக எந்த கட்டத்திலும் எவனிடத்திலும் எதை நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறாரு. உம அபுபக்கருடைய ஆட்சி காலம் வருது, எல்லாரும் கொடுக்கறாங்க. ஆரம்ப கால முஸ்லீம்கள்லாம் தேர்ந்தெடுத்து நிறைய செல்வம் குவிஞ்சிட்டு கஜானாவில் இவரை கூட வர்றாங்க, ஹக்கீம் கூட்டுவாங்க. முடிய வாங்க மாட்டேன் போய நீனே எனக்கு தருவது ரசூலுல்லாஹ் சபதம் எடுத்தனால சொல்றாரு. அபுபக்கர் கூப்பிடுறாங்க, தருவதற்காக வேண்டிங்க, வாப்பா உனக்கு தரணும், எல்லாரும் கொடுத்துட்டேன், உனக்கு மட்டும் தராம இருக்கு, வாங்குறாங்க. வாங்க மாட்டேன்னு உமர் ஊராட்சியால கூப்பிட விடுறாங்க, உமருக்கு அவர் சொல்ல முடியாது, வாங்க மாட்டேன்.
அப்ப உமர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மக்களை சாட்சியாக்குறாங்க, மக்களே நான் அந்தாலும் கொடுத்துட்டேன், அவர்தான் மாட்டேங்கிறாரு, அல்லாட்ட இன்னொரு மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உமர் இல்லாமல் மக்களை சாட்சியாக்குறாங்க. அந்த அளவுக்கு பிடிவாதமாக சகாபாக்கள் இருக்கிறாங்க. இந்த சுயமரியாதை நமக்கு நாலாவது வழி என்னன்னு கேட்டா இந்த பேராசையை விழுவதற்கு வரக்கத்துன்னு ஒண்ணு இருக்கும் நினைங்க. அவன் கோடி இருக்கலாம், கோடி இருந்து கோடியும் ஒரு 10 லட்சம் செலவாகி போயிடும் அவனுக்கு. உங்களுக்கு 1000 இருக்கலாம், 900 செலவாகும், நீங்க நல்லா நீங்களும் நல்லா இருக்கிறீங்க, நீங்களும் நிம்மதியா இருக்கிறீங்க, கடன் இல்லாத வாழ்க்கை, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எல்லாம் வச்சிருக்கனா அது நமக்கு இருக்கலான்னு யோசி பாருங்க. இது பேராசையை ஒழிச்சிருது. அதிகத்துக்கு ஆசைப்பட வேணாம், அதிகமா இருந்து நம்ம ஜிவி வெங்கடேசன் இருந்தாரு, அவ்வளவு பெரிய கோடி கோடியா பணம் வச்சிருந்தான், என்னாச்சு தற்கொலை பண்ணி செத்தான், அவ்வளவு பணம் இருந்து என்ன, பணம் நிறைய இருந்துச்சு, அதுக்கு மேல கொடுத்து வைக்கிறது சார் பாயிண்ட், பணம் நிறைய இருந்துச்சு, பங்களா நிறைய இருந்துச்சு, வீடுவாசல் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, அவங்க கொடுக்க வேண்டிய அவங்க கூட போச்சு, என்ன பண்றது, வந்தவங்க ஓடி இருந்துச்சு வண்டி, நம்மளை அந்த நிலைக்கு அல்ல ஆளாக்காம இருக்கிறான்னு சந்தோஷப்பட்டு பாருங்க. இந்த பலக்கத்தை நம்பி பாருங்க, பேராசை வந்து அடிபட்டு போயிடும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த நாலு வகையான வழிகள் நம்மளை பேராசையை வழிவதற்கான வழிகள்ல முக்கியமானது. அஞ்சாவது வழி இருக்கு. அஞ்சாவது வழி என்னவென்று கேட்டால் குடுக்கிறது அதிகப்படுத்தினால பேராசை குறைஞ்சிடும். எவன் ஒருத்த குடுக்கிறதுக்கு மனசு வந்துகிட்டு இருக்குதோ அதுல ஆசை வந்து கொடுக்க மாட்டானுங்க, அள்ளி அள்ளி தேக்க நினைக்கணும் கொடுப்பானா, நம்ம கஷ்டத்தோட மனசு பிடிக்காட்டும் கொடுக்கணும், ரொம்ப நெருக்கம் அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்லணும், அதுக்காண்டி கொடுத்துக்கணும். எப்படி கொடுக்கறது, 100 தானே வச்சுக்கிறோம், அது 50 கொடுத்த சரியா வருமா புரிஞ்சிடும் உடனே, அது 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஜெயிச்சு பழகிட்டீங்கன்னு வைங்களேன், கொடுக்க நீங்கள் பழகி விட்டீர்களே ஆனால் தன்னால இந்த ஹீர்ஸ் வந்து பேராசை வந்து அடிபட்டு போயிடும். கொடுத்து பழகின ஒரு மனிதனால் வந்து பேராசைப்பட முடியாது. அந்த மாதிரி அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு வேலையும் செய்யணும். நபிசல்லாஹு திருமறை குர்ஆன் கூட எல்லாம் சொல்லிக்காரு, 47:38 தங்களுடைய பொருளாதாரத்தை ஒருத்தர் செலவு செய்யாரையானால் கமகலி ஹப்பத்தின், அது ஒரு தானியத்துக்கு நிகரானது. நீங்க ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில ஒன்றை செலவழிக்கிறீங்க, ஒரே ஒரு தானியம் வச்சுக்கிறீங்க, ஒரு நெல்லும் வச்சுக்கிறீங்க, ஒரு கோதுமை வச்சுக்கிறீங்க, அந்த கோதுமை என்ன பண்ணுது, 58 சபா சனாபில கோதுமையை மண்ணுக்குள்ள புதைக்கிறீங்க, அது முளைக்க வைக்கிறது 7 கதிர்களை. ஒரு கோதுமை உள்ள போடுறீங்க, அந்த ஒரு கோதுமையில இருந்து அந்த கோதுமை செடி செடிங்கிறது கோதுமை கதிரா, ஆமா அது வளருது, வளர்ந்து என்ன செய்யுதுன்னா 7 கதிர் வருது. ஒவ்வொரு கதிருக்குள்ளையும் தீக்குள்ளி சிம்பளத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரில ஒரு 100 கோதுமை இருக்கு, ஒரு கோதுமை அதுல இருந்து 7 கதிர், ஒரு கதிரில 100, அப்ப ஒரு கோதுமையிலிருந்து நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, 700 கோதுமை லாபம் கிடைச்சிருக்கு, 699 கோதுமை லாபமாச்சு. அப்ப அதெல்லாம் சொல்லி காட்டுறான், இதுதான் என் பாதையில் செலவழிப்பவருக்கு உதாரணம். நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, ஒரு ஆளுக்கு நம்ம 100 ரூபாய் கொடுத்தோம்னா எவ்வளவு ஆச்சு, 7000 ரூபாய் அங்க ஆயிடுச்சு, 700 மடங்கு அல்ல வரவழைச்சுக்கிட்டான், 7 ரூபாய் கொடுத்தா 700 ஆயிடுச்சு. இவன் நினைக்கணும், ஒண்ணுக்கு வந்து ஒண்ணுக்கு 700, 7 ரூபாய் கொடுத்தா 700 ரூபாய் இல்ல, 1 ரூபாய்க்கு தான் 700 ரூபாய், 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 700 ரூபாய் நமக்கு கிடைக்கும், 1 பைசாவுக்கு 700 பைசா. இப்படி அல்லாஹ் நன்மைகளை வாரித்தர்றான். அந்த அது கருத்தில் கொண்டீர்களையானால் கொடுக்க வேண்டிய எண்ணம் உங்களுக்கு வந்துடும். கொடுக்க வேண்டிய எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த அள்ளி கட்டுற பேராசை இருக்கு பாருங்க, அது வராது, பேராசை அடங்கிடும். இந்த பணத்தில் உள்ள ஆசை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறைய ஆரம்பிச்சு லிமிட் மட்டுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியார் செலவழுகிறார்களோ, இது 2:261 இருக்கு இந்த வசனம். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறவங்களுக்கு உதாரணம், கமகலி ஜன்னத்தின் ரபுவத்தில், உயரமான இடத்தில் இருக்கிற ஒரு தோட்டம், தரையில் இருக்கிற தோட்டம் வந்து செழிப்பா இருக்காங்க, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் செழிப்பா இருக்கும், அங்கதான் வெப்பம் கம்மி, கீழே போக போக என்ன மாதிரி வெப்பம் ஜாஸ்தியாகுதுல, மேல போக போக கொடைக்கானல் ஊட்டி செஞ்சுட்டு இருக்கல, அந்த கிளைமேட்டும் நல்லா உற்பத்தி ஆகும். உயரமான இடத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்திற்கு உதாரணமாகும் எது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சீங்கன்னா உயரமான இடத்துல ஊட்டியில கொடைக்கானல்ல போய் நீங்க ஒரு தோட்டம் போட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா பல மடங்கு உற்பத்தி ஆகும், ஒரு தூரம் இருந்தா கூட அது போதுமானது. இங்கே வந்து மழை பயங்கரமா நிலத்தடையெல்லாம் தேக்கி வைக்கணும், அங்க வெப்பம் கம்மியா இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சோடு தண்ணி வந்துச்சாலே போதுமானது,
அந்த மாதிரி உங்களுக்கு டபுள் மடங்கு உற்பத்தி தரும் மற்ற இடத்தை விட, இது மாதிரி நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம். இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மான கசத்து சதக்கத்தும் மாலி, ஒருத்தன் செய்கிற தர்மத்தினால் அவனுடைய செல்வம் ஒரு கால் குறையாது, கண்டிப்பா பெருகும். இப்படி எல்லாம் ஆசை வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் கொடுக்கக்கூடியவர்களா மாறிடும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்கன்னு கேட்டா, புகாரில 1410 ஹதீஸ்ல ஒரே ஒரு பேரு சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறீங்க, ஒரு பேர் சம்பளம் தான். இந்த ஒரு பேர் சம்பளத்தை அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஒட்டக குட்டியை வளர்க்குவான்ல, ஒரு ஒட்டக குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க, அது எப்படி செல்லமா வளர்ப்பீங்க? வளர்த்து வளர்த்த தலையை பார்த்து பார்த்து நல்லா கொண்டு வளர்ந்துங்கிறதுலாம் வளர்ப்பீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க ஒரு பேர் சம்பளத்தை தர்மம் செஞ்சு இல்ல, இந்த ஒரு பேர் சம்பளம் சிந்தனை பேர் சம்பளம் அங்க தரமாட்டான், அந்த பேர் சம்பளத்தை அல்லாஹ் வளர்க்கறானா, எப்படி வளர்க்கறான்னு கேட்டா, அது ஒரு மலை அளவுக்கு வர்ற வரைக்கும் பேர் சம்பளத்தை நீ கொடுத்துருப்பீங்க. அங்க போய் பார்த்தா ஒரு இணைய மலைக்கு கையில வேண்டாம், இது என்ன, இதாட்டா நீ கொடுத்த பேர் சம்பளம். அப்ப நம்ம ஒரு சின்ன ஒட்டக குட்டியை பெருசா போயிருக்கு, நீங்க எப்படி அக்கறை எடுத்து செய்வீர்களோ, ஒரே ஒரு பேர் சம்பளம் வந்து ஒரு மலை அளவுக்கு வருகிற அளவுக்கு எல்லாம் செய்யலாம், உங்களுக்கு இன்னும் பெருசாக்கலாம். இவ்வாறு நீ கொடுத்த ஒரு பேர் சம்பளம், நான் அதுக்கு இவ்வளவு பெரிய பரிசு உங்களுக்கு தர்றேன்பான்னு சொல்லி அப்படி தந்துருவான். மிஸ்ரல் ஜபல்ங்கிறாங்க, ஒரு மலை அளவுக்கு வந்துடும். புகாரியில 1410 ஹதீஸ்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம வழங்கிக் கொண்டு தான தர்மங்களை அதிகமா செய்து வந்தோமையானால் இந்த பேராசையிலிருந்து வெல்லலாம். பேராசை வெல்வதற்கு 5 வழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை ஆய்வு பண்ணீங்கன்னா 5 வழிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த 5 வழிகளையும் கை கொண்டோமையானால் இது இருக்காது. திரும்ப இந்த சூறாவுக்கு வாங்க. அல்ஹாக்கும் தக்காது, அதிகமாக திரட்ட வேண்டும் என்ற பேராசை உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. பணக்கத்தை விட்டும், தொழுகையை விட்டும், நல்ல நல்ல காரியங்கள் செய்து விட்டும் திசை திருப்பி விட்டது. ஹத்தா குருத்துமல் மக்காவில், கபர்களுக்கு போற வரைக்கும், மக்காவில் கபரு கபருக்கு போற வரைக்கும், சாகுற வரைக்கும் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. கல்லா, அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கிறபடி இல்லை. சௌபத் ஆலமூன், இனிமேல் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்றீங்க, நீங்க நம்ம திரட்டிட்டா நல்லா இருக்கலாம், பணத்தை சம்பாதிச்சா நல்லா இருக்கலாம், நிம்மதியா இருந்துடலாம். சௌபத்தால மூன், இனிமேதான் நீங்க வழங்க போறீங்க. இந்த பேராசையிலே நீடித்தீர்களையானால், இந்த பேராசையின் காரணமாக அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து வாழ்வீர்களையானால், சௌபத்தால மூன், இனிமேல் அறிந்து கொள்ள போகிறீர்கள். சும்மா கல்லா சௌபத்தால மூன் சஸ்பென்ஸ் வைக்கலாம், இங்கே இல்ல, இனிமேதான் அறிய போறீங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்யறான், இல்ல இல்ல, இனிமேல் தான் நீங்கள் அறிய போகிறீர்கள். கல்லா சௌபத்தால மூன், சும்மா கல்லா சௌபத்தால மூன், கல்லாளவு தாளமும் நயில்மல் எட்டின், திட்டவட்டமாக நீங்கள் அறிந்து கொள்ளவிருக்கிறீர்கள், சந்தேகம் இல்லாமல் அறிந்து கொள்ளவிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன அறிந்து கொள்ள போறீங்கன்னா, லத்தர உன்னல் ஜஹீம், அந்த நரகத்தை காணவிருக்கிறீர்கள். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம ஆகாவும் பேராசப்பட்டு அழிஞ்சோம்னு சொன்னா, தொழுகையா இருக்கா விட்டோம்னு சொன்னா, நோன்பு விட்டோம்னு சொன்னா, குடும்பத்தில் செய்யற கடமை விட்டோம்னு சொன்னா, இந்த காசு ஒண்ணுதான் பிரதானமுடைய எல்லா நல்லறங்களையும் அதிகமான ஆசை பேராசைப்பட்டு அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளில் யாரெல்லாம் கவனத்தை திசை திருப்பி விட்டார்களோ அவங்களுடைய கதி என்னவென்றால் நரகத்தை காண்பீர்கள். அத்தர உள்ள ஜஹீம், சும்மா அத்தர உன்னகா ஐநீன், அதை திட்டவட்டமாக உங்கள் கண்களால் அந்த நரகத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு ரிசல்ட் நரகமும் அல்ல. பேராசை இந்த 5 வழிகளை பயன்படுத்தி அடக்கிக் கொள்ளவில்லை என்றால், பேராசை வெல்லவில்லை என்றால், இந்த ஒண்ணுதான் இலக்கு என்று நினைத்து அல்லாவுடைய கடமைகளை மறந்து வாழ்ந்தால் நீங்கள் அடைய போற இடம் நரகம். சும்மளத்தில் உள்ள சும்மளத்துன் அந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றி, பாக்கியங்களை பற்றி, அறுக்குறைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான எச்சரிக்கையோடு இதை முடிக்கிறான். அப்ப இந்த நரகத்தை நரகத்தை நினைத்து பார்த்தான யாராவது வழியாக கூட எடுத்துக்கலாம். இந்த 5 வழி போக இந்த அதிகமான பேராசையில் நீங்கள் விடுபட நினைத்தீர்களே ஆனால் அப்படியே மனக்கல்ல நரகத்தை கொண்டு வாங்க. நரகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை நெருப்புல போட்டு வாட்டுறது, சுடுறது, தோள்கள் கரிஞ்சு போன திரும்ப மாத்துறது, சீர் சிலத்தை எல்லாம் குடிக்க தர்றது, கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு போன்ற பானங்களை கொடுத்து தொண்ட குழிய அறுக்கிறது, கள்ளி செடியை வாயில கொண்டு துணிச்சு அதையே வந்து உணவாக தருவது. அப்ப அந்த மாதிரி அந்த கொடுமையில நினைச்சு பார்க்கணும், இவ்வளவு கொடுமை இருக்கா. இந்த அழகா அந்த தக்காசு என்ற காரணத்தினால, தக்காசு அதிக பேராசையினால இந்த பேராசை நம்மள வந்து எல்லா வணக்கத்திலும் திசை திருப்பது, அதனுடைய ரிசல்ட் நரகமா போயிடுது. அதை அறிந்து கொள்வீர்கள் எல்லாம் எச்சரிக்கிறாங்க இல்லையா. நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் நீங்க தொகுத்து வைத்து படித்து பாருங்க. 6வது வழி, இந்த நரகத்தில் மாட்டிக்கிற கூடாது என்று நினைத்தீர்களே ஆனால் கண்டிப்பா இந்த பேராசை வந்து ஒளிஞ்சு போயிடும். அதை ஒழித்தவர்களாக எல்லாம் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அறிவுறு.